ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் என்னுடைய வீடியோ குக்கிங் வீடியோவை பார்த்து ரொம்ப லைக் பண்ணி நிறைய ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் நான் உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ் நல்ல டிப்ஸோடு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன், நீங்கள் இதெல்லாம் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் மரவள்ளி கிழங்கு அதில் ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல். இது ரொம்ப சத்தானது, ஹெல்த்தியானது. அதனால் உங்களுக்கு அதை நான் கண்டிப்பாக எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு குழம்பு பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். முதல்ல ஒரு அரை கிலோ மரவள்ளி கிழங்கு நல்லதாக நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி இதை நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் இந்த மரவள்ளியெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த மண் சட்டியில் அதை போடணும். வெங்காயம் ஒரு 100 கிராம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் இதில் போடுங்க. அப்புறமா இந்த மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு, ரொம்ப காரம் போடக்கூடாது, ஏன்னா நாங்கள் பச்சை மிளகாயும் போட போகிறோம். ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய், மஞ்சள் 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மல்லி தூள் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2. இதை நீங்கள் கட் பண்ணியே போடலாம். இதில் நாங்கள் உப்பு சேர்க்கணும், உப்பு தேவையான அளவு. முதல்ல கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் அடுப்பு ஆஃப், இப்போ நாங்கள் இந்த சட்டியை, மண் சட்டியை அடுப்பில் வைக்கிறோம். இந்த கிழங்கு வந்து குக் பண்ணுறதுக்கு நாங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். ஒரு 2 கப் போல் தண்ணி ஊற்றி அதை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால், 2 விதமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். ஒன்று வந்து திக்கானது, இன்னொன்று கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது திக்கான பால், இது தண்ணியான பால். தண்ணியான பாலையும் நாங்கள் இதில் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா வேக வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் இந்த மரவள்ளி கிழங்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நாங்கள் இந்த திக்கான பாலை போட்டுட்டு நாங்கள் அதை தாளித்து எடுக்க போகிறோம். இந்த மரவள்ளி கிழங்கு வந்து கேன்சருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் மரவள்ளி கிழங்கு மட்டும் இல்லாமல் மரவள்ளி கிழங்குல இலை இருக்கு இல்லையா, அதையும் நாங்கள் சுண்டல் செய்து சாப்பிடலாம். அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது. மரவள்ளி கிழங்குல வந்து குழம்பு மட்டும் பண்ணாமல் இதில் ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்க, அதுவும் நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில், அதுக்கு அடுத்ததில் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நல்லாயிருக்கும் அந்த ஸ்வீட்டு. சிப்ஸ் செய்யலாம், கேக் கூட செய்யலாம், புடிங் செய்யலாம், நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். அது எங்களுடைய இனோவேஷன் தான், நாங்கள் எப்படி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி இதெல்லாம் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு வெந்துருச்சு. ஆனால் நாங்கள் இது இன்னும் முதலாக பால் விடலை, நல்ல திக்கான பால் விடலை. அந்த பால் போடுறதுக்கு முன்னாடி பசலிக்கீரை வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நாங்கள் அதையும் கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணி செஞ்சால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதனால் நாங்கள் இந்த பசலிக்கீரையை கொஞ்சம் வெட்டி, இப்படி கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி அதையும் நாங்கள் இதில் கொஞ்சம் சேர்க்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முதல்ல திக்காக எடுத்து வச்சுருக்கிற பால் இருக்குல்ல, அதை நம்ம இதில் சேர்க்கணும். இந்த பாலும் அந்த கிழங்கும் சேர்ந்து வெந்தால் அந்த டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த பாலும் கிழங்கும் நல்லா கொதிக்கிறதுக்கு 5-10 மினிட்ஸ் ஆகும். நாங்கள் அதுக்கப்புறம் வந்து இதை எடுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் உப்பையும் கொஞ்சம் பார்த்துக்கிறங்க, உப்பு கரெக்டாக இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு இன்னும் கொஞ்சம் போடணும்.
இப்போ நல்லா mix பண்ணிட்டு ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு இறக்கலாம். இப்போ மரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்ல மாவு மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ நாங்கள் இதை தாளிக்க போகிறோம். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து எடுத்தால் ரொம்ப மணக்கும் பாருங்கள். இதை வச்சுட்டு ஆயில் ஒரு 4 கரண்டி, கடுகு போடுங்க, வெந்தயம், கொஞ்சம் சீரகம், லேசாக மிளகு, முழு மிளகு, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பாருங்க இது நல்ல வாசனை கொடுக்கும். இது புரியிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இதில் லைம் போடலாம், லைம் மிக்ஸ் பண்ணணும். இந்த மரவள்ளி கிழங்கு கறி ரைஸோட சூப்பராக இருக்கும். ரொட்டி, சப்பாத்தி, இடியாப்பம், புட்டு எந்த டிஷ்ஷோடையும் நீங்கள் வச்சு இதை சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வயசானவங்களும் சாப்பிட்லாம், சின்ன குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். மரவள்ளி கிழங்கு டெய்லி சாப்பிட்டே வந்தீங்கன்னா எந்த வியாதியுமே வராது. ஆனால் சுகர் இருக்கவங்க நிறைய சாப்பிடக்கூடாது, ஒரு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா பரவாயில்ல. மரவள்ளி செடி தோட்டத்திலே எல்லோரும் வளர்ப்பாங்க, வில்லேஜ்லலாம் அவங்களே ஃப்ரெஷ்ஷாக அதை எடுத்துகிட்டு வந்து சமைப்பாங்க, அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களும் முடிஞ்சால் உங்களோட வீட்டு தோட்டத்தில் மரவள்ளி கிழங்கு நாட்டி பாருங்கள். இப்போ இது நல்லா பொடிஞ்சிருச்சு, நாங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் கறி ரெடி, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இந்த மரவள்ளி கிழங்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மரவள்ளி வாங்க, சில மரவள்ளி பழசாக இருக்கும், அது காஞ்சி போயிருக்கும். இது அப்படியே மரத்துலேருந்து அப்போ தான் பறித்து கொண்டு வந்திருப்பாங்க, நல்ல மஞ்சள் கலரில், அதாவது அந்த மண்ணோடு சேர்ந்து இருக்கும். அந்த மரவள்ளி வாங்கி நீங்கள் சமைச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். 500 கிராம் மரவள்ளி, நல்ல திக்கான பால் ஒரு 2 கப், தண்ணியான பால் 2 கப், வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, சீரகம், ஆயில், பாலக் கீரை. நீங்கள் அடுப்பில்
வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா சாமான்களையும் எல்லா பொருட்களையும் மண் சட்டியில் போட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் விட்டு அந்த ரெண்டாம் பாலையும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பசலிக்கீரை கொஞ்சம் வெட்டி கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி அதையும் நாங்கள் இதில் கொஞ்சம் சேர்க்கலாம். திருப்பி அந்த திக்கான பாலை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஆயில் விட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு நீங்கள் அதில் கொட்டி கிண்டி சாப்பிடலாம். இதுவரைக்கும் நாங்கள் மரவள்ளி கிழங்கு கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். இனி அடுத்த எபிசோடில் இதை விட வித்தியாசமான ஒரு சமையலை பார்ப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்டருந்து விடைபெறது உங்கள் ராணி.